மார்க்கமான வாழ்க்கையாய் மாற உம்முடைய வேதம் எங்களுக்கு வழிகாட்டட்டும் சுவாமி. உம்முடைய வேதத்தினூடாய் எங்களை நடத்தும் பரிசுத்த ஆவியானவரே. உம்முடைய திருப்பாதங்களில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் சிறுக, நீங்க பெருக, நீங்க வழி நடத்துங்க என்று இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் எங்களை தாழ்த்தி பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துறவோடு கூட செபிக்கிறோம். உங்களை மகிமைப்படுத்துகிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும்படியாக, நம்ம எல்லாரும் குடும்பத்தில் குடும்பக்காரங்க பிள்ளைங்க இருக்கிறோம், பெரியவர்கள் மனைவி பிள்ளைகள் இருக்கிறோம். ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை நாங்கள் என்ன பண்ணுவோம்? அந்த குழந்தை இடத்துல எதை எதிர்பார்ப்போம்? சும்மா நோம்ப வசதி போதில் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். குழந்தை ஒன்று பிறந்தால் என்ன பண்ணுவோம்? குழந்தை பிறந்தால் என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவீங்க? பால் கொடுப்போம்ல, பால் கொடுத்து திரும்பி கொஞ்ச நாள் வந்தோடனே கொஞ்சம் சாப்பாடு ஏதாவது ஒவ்வொரு வயசுக்கு ஏற்ற மாதிரி மாதங்களுக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? குழந்தையை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ப்போம். வளர்த்துக்கிட்டு வரும் பொழுது பிறகு பேச கொஞ்சம் குறைங்க, சத்தம் கூட இருக்கு. என்ன நடக்கும்? கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்கிட்டு வரும் பொழுது அந்த பிள்ளைக்கு தேவையான ஆகாரத்தை கொடுப்போம், படிப்பை கொடுப்போம். அதுக்கப்புறம் இன்னும் இன்னும் என்னென்ன காரியங்கள் இருக்கிறோம் அந்த பிள்ளையை கொடுத்து என்ன செய்வோம்? வளர வைப்போம். அப்படி முழுமையாக வளர்ந்தாதான் அந்த புள்ள என்னது, ஒரு முழுமையான ஒரு வளர்ச்சி. தாய் தகப்பன் விரும்புகிறபடி ஒரு புள்ள வளருது. அந்த தாய் தகப்பனுக்கும் சந்தோஷம், அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் சந்தோஷம், அந்த பிள்ளைக்கும் சந்தோஷம், அது சமுதாயத்துக்கே தேசத்துக்கே ஒரு சந்தோஷமாக மாறும். இப்போ ஒரு குழந்தை கிடச்சிருச்சு, நம்ம பாலை கொடுத்து வளர்க்குறோம். 3 மாதம் ஆச்சு, இன்னும் பால் கொடுக்குறோம். 6 மாதம் ஆச்சு, பால் கொடுக்குறோம். சாப்பாடுங்களை கொடுக்குறோம், துப்புது. 1 வயசுலேயும் துப்புது, பால் மட்டும்தான் கேட்குது. 15 வயசாச்சு, பால் மட்டும்தான் குடிச்சுக்கிட்டு இருக்கு. எப்படி இருக்கும் நமக்கு? 15 வயசுலையும் பால் தான் கேட்குது, எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லை, எந்த விதமான ஒரு அறிவு வளர்ச்சியில் ஒரு முன்னேற்றம் இல்லை, ஒரு ஞானமான பேச்சு இல்லை, சுபாவங்கள் ஒரு மாற்றம் இல்லை. தாய் தகப்பன் சொல்லுகிறத புரிஞ்சு அல்லது பெரியவங்க சொல்றத கேட்டு மதிச்சு வாழ்ற காரியம் தெரியல. அந்த பிள்ளைக்கு என்ன பேர் இருக்கு சமுதாயத்தில்? ஒருத்தரும் பேச மாட்டேங்கிறீங்களே, காலையிலேயே அவ்வளோ பக்தி பரவசமாயிருச்சு எல்லாருக்கும். சொல்லுங்கள், என்ன சொல்லுவோம் அப்படியாப்பட்ட பிள்ளைங்களை? ஒன்று வளர்ச்சி இல்லாத பிள்ளைங்க, மொயிலாட்டி அங்கவீனமான பிள்ளை, மொயிலாட்டி மூளை வளர்ச்சியில் ஏதோ ஒன்று சொல்லி என்ன ஒரு காரியம் டிசேபிள்னு சொல்லிடுவோம் ஏதாவது ஒரு விதத்தில். இது உலக காரியத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் நம்முடைய குடும்பங்களில் உலகத்தில் நடக்கிற ஒன்று. ஒன்று நல்லா நடக்கும் இல்லாட்டி கெட்டது நடக்கும், ரெண்டும் ஒன்று. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்குள் பிறப்பிக்கப்பட்ட பின்பு கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு மனிதன் வளர்ச்சி அடைவதற்கு பதிலாக 1 வருடம், 2 வருடம், 3 வருடம், 4 வருடம், 5 வருடம், 15 வருடம் போயும் இன்னமும் குழந்தையாக இருந்தா என்ன சொல்லுவோம்? இது வந்து ஸ்பிரிச்சுவலி டிசேபிள், ஆவிக்குரிய அங்கவீனர்கள். யாரு? ஆவிக்குரிய அங்கவீனர்கள். சமுதாயத்தில் மட்டும் நல்லா பிள்ளைங்க நல்லா சாப்பிட்டு கொளுத்து வளர்ந்து இருக்கணும், அது நல்லா ஞானமாக இருக்கணும், அறிவாக இருக்கணும், வேலை செய்யணும், படிக்கணும், எல்லாம் செஞ்சு நல்லா வாகனத்தை எடுத்து ஓடிக்கிட்டு இருந்தால் அங்கே பெற்றோருக்கு மதிப்பு சந்தோஷம். ஆனால் எத்தனை வருடங்கள் ஆனாலும் இன்னும் கத்தருக்குள்ள குழந்தையாகவே, தேவ வசனத்தில் குழந்தையாகவே, ஆண்டவருடைய காரியங்களை செய்கிறதுக்கு குழந்தையாகவே இருந்தால் ஆண்டவருடைய பார்வையிலே ஆவிக்குரிய குழந்தைங்க டிசேபிள் தான். ஆவிக்குரிய அங்கவீனர்கள் இன்றைக்கு அநேகம் கிறிஸ்தவ உலகத்திலே மலிந்து போயிருக்கிறார்கள். எத்தனை வருடங்கள் வந்து சபையிலே எத்தனை செய்திகளை எத்தனை காரியங்களை கேட்டாலும், எத்தனை சத்தியங்களை கேட்டாலும், எத்தனை ஆவிக்குரிய வரங்களை தேவன் அவர்களுக்கு கொடுத்து இதை செய்யுங்கள் என்று அவர்களை ஆசீர்வதித்திருந்தாலும் இன்னைக்கும் ஆவிக்குரிய குழந்தைகளாக இருக்கிறவர்கள் அநேகர் உண்டு. நம்ம சபையிலும் இருக்கிறோமா இல்லையாங்கிறது நமக்கு தான் தெரியும். அன்பு தேவ ஜனமே, கர்த்தரை நாம் சரியான விதத்திலே பார்க்கின்ற ஒரு உணர்வுக்குள்ளே நாங்கள் எப்பொழுது கடந்து வருகிறோமோ அப்பொழுதுதான் இந்த குழந்தைத்தனத்திலிருந்து வளர்ச்சி அடைந்து ஒரு முதிர்ச்சிக்குள்ளே சென்று கர்த்தருடைய காரியத்திற்கு ஒரு காரியத்தை செய்கின்ற ஒரு மகனாக மகளாக நாங்கள் மாற முடியுமே தவிர, நம்முடைய சுரபுத்தியில வாழ 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 ஆவிக்குரிய அங்கவீனர்களாகத்தான் இன்றைக்கும் இருக்கிறோம். வேதம் என்ன சொல்லுகிறது வாசியுங்கள். மத்தையினுடைய
எபிரேயருடைய புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் 12-13 வாசிங்க. எபிரேயருடைய புத்தகம் 12 அதிகாரம் 5 அதிகாரம் 12 வசனத்தை வாசிங்க. காலத்தை பார்த்தால் யாரு எபிரேய நிருபத்தை எழுதும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனங்களை வாசிக்கின்ற தியானிக்கின்ற எபிரேய அங்க இருக்கிற ஜனங்களுக்கு சொல்லுகிற காரணம் என்ன? காலத்தை பார்த்தால், எந்த காலம்? நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட காலம், ரட்சிப்புக்குள்ளே வந்த காலம், கிறிஸ்துவுக்காக வாழுவதற்காக உங்களை அர்ப்பணித்த காலத்தை பார்த்தால் எப்படி இருக்கணுமா? நீங்க திருப்பி ஆகாசிங்க. காலத்தை பார்த்தால் போதகர்களாயிருக்க வேண்டிய உங்களுக்கு, நல்ல காணிங்க, இந்த மேல் லைன் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டா தான் உள்ளுக்கு சொல்றது விளங்கும். மேல சொல்றது புளியன்னா உள்ளுக்கு சொல்றது புரியாது. காலத்தை தெரிஞ்சுக்கணும். எந்த காலம்? நம்ம பிறந்த காலம் இல்ல, வந்த பரம்பரை, அந்த படிப்பு ராஜ்யத்தை எல்லாம் இங்க பேசல. கர்த்தருக்குள் வந்த காலம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள கர்த்தரை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டு உலகத்திலே இருக்கிற எல்லா காரியத்துக்கும் நான் விடுதலை பெற்று கிறிஸ்துவுக்குள்ளே ஆவிக்குரிய காரியத்துக்குள்ளே நான் கடந்து வருகிறேன் என்று தன்னை அர்ப்பணித்த அந்த காலத்தை பார்த்தால் நீங்க எப்படி இருக்கணும்? போதகர்களாயிருக்கணும். எப்படி? தேவ வசனத்தை கற்று, அதை புரிந்து கொண்டு, அதை தியானித்து, அதில் வெளிப்பாடுகளை பெற்று மற்ற ஜனங்களுக்கு, இன்னும் உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தியத்தை போதிக்கின்ற போதகர்களாக இருக்க வேண்டிய உங்களுக்கு மறுபடியும் சொல்ல வேண்டியதா இருக்கு. நீங்க ஏன் மறுபடியும் சொல்ல வேண்டியதா இருக்குதுன்னா, நீங்க பலமான ஆகாரத்தை நீங்க என்ன பண்ணல? பலமான ஆகாரம், கடினமான ஆகாரம், கண்டித்து உணர்த்துகிற வசனங்கள்லாம் நமக்கு வேணாம். எது ஆசீர்வாதமா இருக்குதோ, எது பழைய ஏற்பாட்டுல இருந்து நமக்கு வாக்கு தத்துவோ, அது மட்டும் தான் வேணும். அதை மட்டும் சொல்லுங்க. அப்ப குழந்தைதான் இன்னும். ஆவிக்குரிய காரியங்களை ஆவிக்குரிய விதத்திலே நிதானித்து அறிய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை நிதானிக்கிறான், மாம்சத்துக்குரியவன் மாம்சத்துக்குரியவைகளை நிதானிக்கிறான். ஆவிக்குரியவனுக்கு மாம்சத்துக்குரிய காரியங்கள் வந்து தூக்கி போட்டுட்டு அது ஒண்ணு இல்லைன்னு போயிடுவான். ஆனா மாம்சத்துக்குரியவனுக்கு ஆவிக்குரிய காரியத்தை எவ்வளவுதான் விடிய விடிய சொன்னாலும் மண்டையில இறக்க. அழகா சொல்றாரு வாசிங்க. நீங்க பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவரானீர்கள். இது என்ன? நல்ல கவனிங்க. பால் உண்ணுகிறவன் எப்படி இருக்கிறான்? குழந்தை. நீங்க பால் உண்றவங்கள தான் இருக்கிறீங்க. அதனால பால் உண்ணுகிறவன் எப்படி இருக்கிறான்? குழந்தையாயிருக்கிறான் இருக்கிறான். அப்ப காலத்தை பார்த்தா நீ போதகரா இருக்க வேண்டும் சகோதரா. காலத்தை பார்த்தா நீங்க ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்ல வேண்டியவர்களா இருக்க வேண்டும் சகோதரியே. ஆனால் நீங்கள் இன்னும் ஏன் அதுல வரவில்லைனா, நீங்க குழந்தைகளை போல பாலை குடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இதுதான் ஆவிக்குரிய அங்கவீனமான ஒரு வாழ்க்கை. பூமியில மனுஷனா மாம்சத்துல வளர்ந்து நல்ல திடகாத்தரமா வளர்ச்சி அடைஞ்ச ஒரு மனுஷன் சூப்பி போத்தல் அடிச்சுக்கிட்டு இருந்தானா நம்ம சொல்லுவோம் இவனுக்கு ஏதோ மண்டை சரியில்லை. அதே மாதிரி தான் 10 வருஷம் ஆகியும் 15 வருஷம் ஆகியும் கர்த்தருடைய சமூகத்துல இன்னும் உட்கார்ந்துகிட்டு மாத்திரம் இருக்கணும், கதிரையை மாத்திரம் சூடாக்கணும், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு ஒரு வேலையை செய்ய மாட்டேனா, நாமளும் அங்கவீனர்கள் ஆவிக்குரிய விதத்திலே. பவுல் வந்து ஒரு வைராக்கியமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தொடங்கின கொஞ்ச காலத்திலே கிறிஸ்துவே கர்த்தர், கிறிஸ்துவே இரட்சகர் என்பதை சொல்லுவதற்கு காலம் தாமதிக்காமல் செயல்பட்டான். கர்த்தர் அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். நமக்கு ஒரு தீர்க்க தரிசன ஆசீர்வாதம் வந்துச்சுனாக்க, அது எனக்கு ஒரு கடித குழுவிலான செய்தி வந்து நான் பக்கத்தில் இருக்கிறவருக்கு. இன்னைக்கு அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கு. அன்பு தேவ ஜனமே, தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது ஆவிக்குரிய அங்கவீனர்களாக அல்ல, நீங்கள் பூரணர்களாக மாறி பூரணர்களாய் கடந்து செல்லுகிற காலம் வந்திருக்கிறது. ஏனென்றால் இந்த காலம் கொடிதான காலம். இந்த காலத்திலே கர்த்தரை மகிமைப்படுத்துகிற காலத்துக்குள்ளே நீங்களும் நானும் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருக்காக காரியங்கள் செய்வதற்காய் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய ராஜ்யத்தை உங்கள் மூலமாக இந்த உலகத்திலே பறைசாற்றுவதற்கு தேவன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை.
பதிமூணாவது பதினாலு பதினாலு வாசிங்க. பலமான ஆதாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினாலே பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்கிற ஞானோந்திரியங்களுடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். குழந்தையா இருக்கிறவன் பால மாத்திரம்தான் கேட்டுக்கிட்டு இருப்பான், ஆனா பூரண வயதா ஒரு மனுஷன் கடந்து செல்லணும்னா அவன் என்ன செய்வான், பயிற்சியில கொண்டு வருவான் காரியங்களை, செயல்படுவான் காரியங்கள்ல. துன்பங்கள் வரும் பொழுது அதை எப்படி ஜெயிக்கிறது என்பதற்கு செயல்படுவான், முயற்சி செய்வான், கத்தரோடு இணைந்து நடக்கிறதற்கு தன்னை ஒப்பு கொடுப்பான். எல்லாம் நடக்கும் நடக்கும் ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்காம நடக்கிறதுக்கான வேலையை பார்க்கின்றவனாயிருப்பான். அவன் தான் பூரண வயதுள்ளவனாக ஆண்டவருடைய பார்வையிலே செயலிலே காணப்பட முடியும். ஏன் குழந்தைகளாய் ஜனங்கள் இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆனாலும் ஏன் அப்படி இருக்கிறார்கள், ஆண்டவரை குறித்து மற்றவனுக்கு ஒரு வார்த்தை சொல்ல முடியாம தவிக்கிறார்கள், எதற்காக, ஆண்டவரை அறிந்து கொள்ளவில்லை. நாம் ஆராதிக்கிற தெய்வம் யார் என்பதை நாங்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. நம்முடைய தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம், என் தேவனாலே செய்யக்கூடிய காரியங்களை சரியாக ஒரு மனிதன் உணர்ந்து கொள்ளுவானா இருந்தால் செயல்பட அவன் தாமதிக்க மாட்டான். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஆதியாகமம் பதினேழுல ஒண்ணு பாத்தீங்கன்னு சொன்னா, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாயிரண்ட ஆண்டவர் சொன்னார். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் வானத்தையும் பூமியையும் சகல அண்ட சராசரங்களையும் படைத்தவர். சகோதரன் ஜான் போஷிப்ல ஒரு வசனம் சொன்னார், அந்த வசனத்தை நான் வாசிக்க ஆசைப்படுறேன். வாசிங்க யோவானுடைய புத்தகம் பதினான்காவது அதிகாரம் ஆறாவது வசனத்துல இருந்து வாசிங்க. யோவான் பதினாலு மேல் வசனத்தை வாச்ச, நல்ல தோமா கேட்கிற கேள்விக்கு அவர் பிலிப்பை மாத்திரம் சொன்னாரு, தோமா அவர் கேள்வி கேட்கிறார், அதை நாங்க பார்ப்போம். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே அறியோமே அறியோமே. நாலாவது வசனத்துல இயேசு சொல்றாரு, நாம் போகிற இடத்தை அறிந்தீர்கள் அறிந்திருக்கிறீர்கள் வழியையும். அப்ப இயேசு பொய்யா சொல்றாரு, பக்கத்திலே வச்சுக்கிட்டு அத்தனை காலம் சொல்றாரு, அப்பா இப்படி இப்படி நடக்கும், இப்படி இப்படி நடக்கும், இதுக்கு தான் வந்திருக்கிறேன், இதுக்கு தான் நான் வந்து ஊழியம் பண்றேன்னு எல்லாம் சொல்லி இருக்காரு. அதனால தான் இயேசு சொல்றாரு, நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. ஆனா நம்ம சொல்றோம், நம்ம எங்க ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறோம். இயேசு சொல்றாரு சீடர்களை பார்த்து, நான் போகிற வழியை அறிஞ்சிருக்கிறீங்கப்பா, நான் போகிற பாதையெல்லாம் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. தோமா என்ன சொல்றாரு, ஆண்டவரே நீ போகிற இடத்தையே நாங்க அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம். இயேசு சொல்றாரு, நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன். அடுத்த வசனம், என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள், அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும் போதும் என்றான். அடுத்த வசனம், இயேசு பிலிப்புவே இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் அறியவில்லை. அவர் பரிதாபமான நிலைமை, இவ்வளவு காலம் உங்களோட இருக்கிறேன் ஐயா, நான் ஆசீர்வதிச்சு அப்பங்களை பாக்குறீங்க, நாம் திராட்சரசத்தை ஆசீர்வதிச்சு கொடுத்ததை பாக்குறீங்க, குஷ்ணரோகிய சுகமாக்குனதை பாக்குறீங்க, எல்லாம் பெரும்பாடுள்ள ஸ்திரி சுகமாகினதை பாக்குறீங்க, இவ்வளவெல்லாம் அதிசயம் நடக்குது, இவ்வளவெல்லாம் அற்புதம் நடக்குது, என்னுடைய வார்த்தையிலிருந்து ஜீவனும் வல்லமை இருக்குன்னு ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க, நீங்க பக்கத்திலேயே இருக்கிறீங்களே, உங்களுக்கு அறிவில்லையா? வெளியில இருக்கிறவங்களுக்கு இயேசு நம்மளை பார்க்கலாம் நல்லா தெரிகிறாரு, இயேசு தெய்வம்னு அவங்க வணங்க பத்தோட பதினொன்னா அப்படி வச்சிருக்காங்க, நானும் அப்படித்தான் கும்பிட்டேன், பதினொன்னாவது தான் நானும் வச்சிருந்தேன் ஒரு காலத்துல, அவங்களுக்கு தெரியுது, ஆனா நமக்கு தெரியுது இல்லை. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிறவர், நமக்கு வாசம் பண்ணுகிறவர், நம்மை சிருஷ்டித்த தெய்வம் யார் என்ற உணர்வு இல்லாதவரை நாம் அங்க வீரர்கள், ஆவிக்குரிய அங்க வீரர்கள், நமக்கு வெக்கம். தேவனுடைய ராஜ்யத்திற்காக எழுந்து பிரகாசிக்க வேண்டிய நீங்களும் நானும் இன்றைக்கு குந்தி கிடக்கிறதற்கு காரணம், நம்மை படைத்த தெய்வத்தை அந்த சராசரங்களை உருவாக்கினவரை புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், நீ அறியவில்லை பிலிப்புவே,
இவ்வளவு காலம் நான் உன்னோட இருந்தேப்பா, இவ்வளவு காலம் சொல்லித்தாரேன், இவ்வளவு காலம் கற்றுக் கொடுக்குறேன், இத்தனை உபதேசம் கேட்கிறோம், இத்தனை பிரசனங்கள் கேட்கிறோம், எத்தனை டீச்சிங்களை கேட்கிறோம், எத்தனை படிப்புகளுக்கு போகிறோம், ஏன் ஆண்டவருக்காக செயல்பட முடியவில்லை? கேட்டா என்ன, இன்னும் எனக்கு பைபிள் தெரியாது, எப்ப தெரிய சாகிற வரைக்கும் தெரியாது, செத்ததுக்கு அப்புறம் மண்ணோட மண்ணா போயிடுவாது. ஐயா தெரிஞ்ச ஒன்னு ரெண்டா வச்சு நீங்கள் ஆண்டவரை பேசும் பொழுது உங்களுடைய நாவிலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவார், வார்த்தைகள் வல்லமையாய் செயல்படும். செய்து பாருங்க. நான் என்ன செய்யறது, என்ன செய்ய தெரியலையா, வாங்க சொல்லித்தரோம் என்னென்ன காரியங்கள் எப்படி எப்படி செய்யுங்க. எவ்வளவு ஊழியங்கள் இருக்கு, சபையில வந்து பிரசங்கம் பண்ற மாத்திரம்தான் ஊழியம் கிடையாது, இதை பார்க்கலாம் வெளியில எவ்வளவு ஊழியங்கள் இருக்கிறது, எத்தனை பேரை வைத்து காரியங்கள் செய்கிற ஊழியங்கள் இருக்கிறது, எத்தனை விதத்திலே விழுந்து போய் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிற ஊழியங்கள் இருக்கிறது. வாங்க சொல்லி தருகிறோம், செயல்பட முடியல. ஏன்னா கத்தர் அறியல. ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல விழுந்துட்டோம்னா, ஒரு சின்ன காரியத்துல நமக்கு ஒரு இடரல் வந்துருச்சுன்னா, அதை பிடிச்சுக்கிறது வாழ்நாள் முழுக்க, நான் அதுக்கு தகுதி இல்லாதவன், நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன், இப்ப என்னெல்லாம் முடிஞ்சு நான் சோர்ந்து போயிருக்கிறேன். ஐயா சோர்ந்து போய் இருக்கிறவனுக்கு சத்துவத்தை கொடுக்கின்ற மகத்துவம் உள்ள தெய்வம் அவருக்குள் இருக்கிறார். ஏழாவது என்று இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஏழு என்கின்ற நம்பிக்கையை ஏற்படுத்துகிற ஜீவனுள்ள தெய்வம் உங்களுக்குள் இருக்கிறார். ஐயா ஏன் முடியல, அவரை புரிஞ்சுக்கல. வேதத்தை வாசிக்கிறோம், பிரசங்கத்தை கேட்கிறோம், ஆனா செயல்பட முடியல, அவர் தெரியல. சின்ன புள்ள இருக்கு, சின்ன புள்ள நம்ம கையை பிடிச்சிருக்கு, அந்த பிள்ளைக்கு தெரியும் ரோட்ல போகும்பொழுது அப்பா கையை பிடிச்சிக்கிட்டு போனா அப்பா கைவிட மாட்டாருன்னு வருது. நமக்கு அந்த அறிவு கூட இல்லை, நமக்கு அந்த அறிவு கூட இல்லை ஆண்டவருடைய கரத்துல. அதனாலதான் செயல்பட முடியல. நீ சபைகள் சின்ன பின்னமாய் கொண்டு இருக்கிறது, சபைகள் முடிகிறது, சபைகள் அழிகிறது, ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் பிரச்சனை. காரணம் கர்த்தரை சரியாய் புரிந்து கொள்ளவில்லை. என் ஆண்டவரை ஒரு மனுஷன் சரியாய் புரிந்து கொள்வான் என்றால் அவன் எழும்பி பிரகாசிக்கிற விளக்காய் இருப்பான், யோவான் ஸ்நானகனை போல. என் ஆண்டவரை சாட்சி சொன்னார், அவன் எழும்பி பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். நல்ல கவனிங்க, இங்க தெளிவாய் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் புரிந்து கொள்ளாத வரைக்கும் இந்த பிரச்சனை நமக்கு இருக்கும். மத்தையினுடைய புத்தகத்தில் இதில் இன்னொரு காரியத்தை பார்க்குறோம். மத்தையினுடைய புத்தகம் எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம், நான் டக்குனு அதை கொஞ்சம் சொல்லி அதுக்கப்புறம் காரியங்களை கடந்து போக ஆசைப்படுறேன். மத்தையினுடைய புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா 16வது அதிகாரத்தில் ஆண்டவர் அங்கே போகும் பொழுது கொஞ்சம் சதுசேயர் பரிசேயர் வந்து ஒரு அடையாளத்தை கேட்குறாங்க. அதுக்கு ஒரு பதில் ஆண்டவர் சொல்லிட்டு 5வது வசனத்தை பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுது, அவங்க என்ன பண்ணல, சீடர்கள் அக்கறைக்கு போனோன்னு அப்பத்தை கொண்டு வர்றதுக்கு மறந்துட்டாங்க. சாப்பாடு எப்ப பார்த்தா நம்ம சாப்பாடு தான், இங்க சாப்பாடு போடுறாங்கன்னு அன்னைக்கு ஜனம் கூட, நல்லா பாத்துக்கிறேங்க, சாப்பாடுனா ஜனம் கூடங்கிற மாதிரி அவங்களுக்கு சாப்பாடு பிரச்சனை. சாப்பிட்றதுக்காக வரேன்னா வெளியில எத்தனை இடத்துல ஃப்ரீயா 3 நேரம் போடுறாங்க, அது முக்கியம் அல்ல, ஆவிக்குரிய சாப்பாடு நமக்கு தேவை. தெளிவா என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு அப்பத்தை கொண்டு வர மறந்துட்டாங்க. இயேசு சொல்றாரு, சதுசேயர் பரிசேயர் என்பவர்களுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்க. இவங்களுக்கு என்ன தெரியுமா, உடனே யோசனை வந்துச்சு, அட நம்ம சாப்பாடு கொண்டு வராதனால நம்ம மாஸ்டர் இப்படி சொல்றாரு பாரு, எவ்வளவு அக்கறையா இருக்கு சாப்பாடு கொடுக்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு வாசிங்கள், மத்தேயு 16வது அதிகாரம் 7வது வசனத்துல இருந்து வாசிங்க பாபம். ஏன்னா அவர் வானத்திலிருந்து இங்க வந்ததே, பரலோகத்திலிருந்து இறங்கி வந்ததே, எந்த நாளைக்கு இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கத்தான், அது இவங்க எண்ணம் வாசிங்க. யோசனை பண்ணி கொண்டார்கள், இயேசு அதை அறிந்து, யார் ஐயா இது, சீசர்கள் 12 அப்போஸ்தலர்கள், நம்ம தானே விசுவாசி, ஆண்டவர் அவங்களுக்கு சொல்றாரு அற்ப விசுவாசின்னு, வசனங்கள் ருசிக்குதான் பாருங்க, நம்ம தான் விசுவாசி, ஆனா இவங்கெல்லாம் யாரு, அப்போஸ்தலர்கள் என்ற பெயர்கள் நாமங்கள் கொடுக்கப்பட்டவர்கள். அப்போஸ்தலர்கள் யாருன்னு வேதத்துல தேடி பாருங்க, நிறைய தெரியும், சபைகளை கட்டி சபையில காரியம் இருக்கிறவங்களை எல்லாத்தையும் எப்படியெல்லாம் சரிப்படுத்தி ஜனங்களை உருவாக்கி கத்தருக்குள்ள நடத்தி சபைகளை ஸ்தாபித்து கொடுத்துட்டு ஓடி ஓடி ஊழியம் பண்றதான் அப்போஸ்தலன். அந்த பெயர் பெற்றவன் ஆண்டவர் சொல்றாரு அற்ப விசுவாசி. சாதாரணமான விசுவாசிக்கு இருக்கக்கூடிய ஒரு தகுதி கூட அப்போஸ்தலனுக்கு இல்லாம போச்சு இயேசுவின் பார்வையில. ஏன்னா ஆவிக்குள்ள அங்கவீனனா இருக்கிறாங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருச்சு.
பாருங்க அற்ப விசுவாசிகளே இதுதான் பிரச்சனை. அந்த பச்சை செஞ்சு வீட்டில் என்ன சமையல் எங்க வச்சுட்டு வந்தேன் நினைக்கிற மாதிரி அவங்களுக்கு நினைவு. என்ன செய்யற இன்னும் நீங்கள் உணரவில்லையா? வாசிங்க, ஐந்து அப்பங்களை நான் 5000 பேருக்கு கொடுத்ததையும் எடுத்தீங்க என்பதையும் என்பதையும் நீங்க நினைக்கிறீங்க. முதல்ல உணர்வு இல்ல, இப்ப நினைவு இல்ல, அடுத்தது பிரச்சனை. ஏனென்றால் நாம் நம்முடைய தேவனை சரியாய் அறிந்து சரியாய் உணர்ந்து சரியாய் செயல்படுத்தாத வரைக்கும் தேவ வசனம் நமக்கு வந்தாலும் அது உலகத்துக்காக மாத்திடுவோம். அதை ஆவிக்குரிய ரீதியில நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வெளிப்பாடுகளை, இந்த வல்லமைகளை, இந்த வார்த்தைகளை தருகிற தெய்வத்தை நம்முடைய வாழ்க்கையிலே புரிந்து அறிந்து அவரை தெரிந்து வாழாதபடியினாலதான் இந்த பிரச்சனை. ஏசு சொல்ற, நீ அற்ப விசுவாசியப்பா, நீ உணர்வு இல்லாம இருக்கிற, இதை நினைக்காம இருக்கிற, இதை புரிஞ்சிக்காம இருக்கிற, நீ அப்போஸ்தலங்கிற பேர் எடுத்திருக்கிற, நீ அற்புத அடையாளங்கள் ஊழியங்களுக்காக அனுப்பப்பட்ட இருக்கிற, நீ போய் ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்லிட்டு வந்தவன், ஆனா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? சாப்பாட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற. தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு செய்த அதிசயங்களை, அற்புதங்களை, நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நினைத்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். தேவனுடைய வேதம் சொல்லுகிறது ரோமர் 4:17, இல்லாதவைகளை உள்ளவைகளாய் அழைக்கிற தேவன் நம்முடைய தேவன். இல்லாத காரியங்களை உள்ளவைகளாய் அழைப்பார். வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். பூமியானது வெறுமையாய் அங்கே ஜலத்தின் மேல், ஆழத்தின் மேல இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டு என்ன பண்ணாரு? வெளிச்சம் உண்டாக கடவுது. ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை வெளிச்சத்தை உண்டுபடுத்தினார். பூமியில் அந்த மிருகம் உண்டாகட்டும், இந்த மிருக ஜீவன் உண்டாகட்டும், என் தேவன் செய்ய அற்புதரையா? உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற தெய்வம் காரியங்களை அற்புதமாய் அதிசயமாய் செய்து உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய நன்மைகளை செய்வதற்கு போதுமானவர் உங்களுக்குள் இருக்கிறார். புரியுதில்ல, ஒரு காரியத்தை கத்தருக்காக செய்ய முடியல. ஏன்னா உங்களுக்கு, நீங்க நினைக்கிறது எப்ப பார்த்தாலும் ஏன் பலத்துல நான் செய்யறேன், ஏன் அறிவுல செய்யறேன், ஏன் ஞானத்துல செய்ய, ஒன்றும் கிடையாது. கர்த்தருடைய வழிநடத்தல், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து செயல்பட நீங்கள் விட்டுக் கொடுப்பீர்களானால் கர்த்தர் உங்களுக்குள் இருந்து பெரிய காரியங்களை செய்வார். அன்பு தேவ ஜனமே, வேத வசனங்களை தியானிக்கும் பொழுது நான் மிகவும் ஒரு மனவேதனையோடு கூட ஆண்டவரை நோக்கி ஒரு பாரத்தோடு கூட தான் நான் தியானித்தேன். ஆண்டவரே, எனக்கும் இன்னும் உண்மை குறித்த அறிவு அதிகமாய் வேணும். ஆண்டவரே, எனக்கும் வேணும். நாம் பிரசங்கிக்கிறதுனால எல்லாம் எனக்கு இருக்குன்னு நான் சொல்லலை. எனக்கும் அநேகமான காரியங்களை தேவ அறிவு தேவை. ஏன்னா நான் மனுஷன், எல்லாரும் மனிதர்கள் நாம். ஆனால் அனுதினமும், ஏன்னா நமக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? ஒன்று பேதுருடைய புத்தகம் 2:3 இங்கே நான் மறுபடியும் இந்த மத்தைக்கு வருவேன். இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு தான் நம்ம ஆவிக்குரிய விசுவாசிங்க எல்லாருமே அங்கவீனர்களா இருக்கிறது. இந்த ஒரு வசனத்தை ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வளரும்படிக்கு புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல கலங்கம் இல்லாத திருவசனமாகிய ஞானப்பாலாகிய இந்த வேத வசனத்துல நீங்க வாஞ்சியா இருங்கன்னு சொன்னாரு. தவிர உன்னைய குழந்தையா இருக்க சொல்லல, என்னைய குழந்தையா இருக்க சொல்லி ஆண்டவர் சொல்லல. ஹலோ, வசனத்துக்கு தான் நீ குழந்தைய போல எப்பயும் இரு. ஆண்டவர பாதத்துல எப்பயும் ஒரு ஸ்டூடெண்டா வசனத்துக்கு இருங்க. ஆண்டவருக்கு போதிக்கிறதுக்கு போகாதீங்க, ஆண்டவர்கிட்ட எப்பயும் கற்றுக்க முயற்சிக்கிறீங்க. ஆனா நம்ம மூலமாய் தெய்வம் செய்கிறதை கர்த்தர் செய்யட்டும் என்று விட்டு கொடுத்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். தெளிவா புரிஞ்சுக்கணும். வேதம் தெளிவா சொல்லுது, என்னத்துக்கு? வளரும்படி ஞானப்பால் இருப்பா. நீ வளர்ந்த பொண்ணும் குழந்தையா இருக்காது. ஹலோ,
வளர்றதுக்கு ஞானப்பாலில் வாஞ்சியாருங்க. இன்னும் 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 வாழ்க்கையில கடைசி மூச்சு வரைக்கும் இந்த வேதத்தின் மேல் வாஞ்சியாயிருங்கள், தாகமாயிருங்கள், தியானமாயிருங்கள், கர்த்தரையே தியானியுங்கள். அதற்கு குழந்தையை போல தவிச்சு ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீர் விட்டு கதறி அழுது கர்த்தருடைய பாதத்தை கட்டி பிடிச்சி குழந்தை மாதிரி கதறுங்க. அது நல்லது. அது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உங்களை வெளிப்பாடுள்ள ஒரு மனுஷனாய் கொண்டு வரும். ஆனா நம்முடைய வாழ்க்கையில நம்ம குழந்தை எப்ப பார்த்தாலும் மூக்க சிந்திக்கிட்டு இருக்கிறது. எப்ப பார்த்தாலும் ஒரு சிறு பிரச்சனைக்காக, ஒரு தோல்வி வந்ததற்காக. அன்பு தேவ ஜனமே, ஒரு வாழ்க்கையில ஒரு முறை உங்க ஊழியத்திலேயா இருக்கலாம், உங்க வாழ்க்கையிலயா இருக்கலாம், உங்க குடும்பத்திலேயா இருக்கலாம், ஒரு முறை தோல்வி வந்துருச்சு, ஒரு முறை என்னுடைய வாழ்க்கையில நஷ்டம் வந்துருச்சு, ஒரு முறை என்னுடைய வாழ்க்கை கீழே விழுந்துருச்சுன்னு சொல்லி வாழ்க்கை முழுக்க இப்படிதான் இருக்கணும் அதையே நினைச்சு நினைச்சு நொந்து 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 மற்றவனை நோகடிச்சு நீங்களும் நாசமா போகாதபடிக்கு கர்த்தருடைய கிருபையிலே பலப்படுங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஒரு முறை அதைத்தான் சொல்றது வாழ்க்கை முழுக்க. நான் அப்படி இருந்தேன், அப்ப இப்ப எப்படி இருக்கிறேன், அப்ப கதை எங்களுக்கு வேணாம். அப்ப அப்படி இருந்தேன், இப்ப பின்மாற்றமா போனவன் எல்லாம் அப்படித்தான் சொல்றது. ஆதியில தேவ தூதனும் அப்படித்தான் இருந்தாங்க, பிரகாசமா இருந்தா எல்லாருக்கும் நல்ல எல்லா விதமான. நம்ம 9 கல்ல கையில மோதிரம் போட்டுக்கிற மாதிரி அவன் சரீரம் முழுக்கையும் 9 கல்லுல அலங்கரிச்சு வச்சிருந்தார் ஆண்டவர். அதை தெரியாம கையில நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிறோம், என்ன அர்த்தம்னே புரியுது இல்ல. அப்படிதான் இருந்தான், அவனையே தேவனுடைய ஒரு பார்வைப்பட்டவனே கீழே விழுந்து கரியா போனாயா. நீங்களும் நாமளும் எம்மாத்திரம் ஆண்டவருடைய சமூகத்தில், கர்த்தருடைய சமூகத்தில் புரிஞ்சுக்கொள்ளணும். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் வரும்பொழுது நல்ல தெளிவா இருக்கணும், கர்த்தர் யார் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். தேவ ஜனமே, ஓசியாவின் புத்தகம் 4வது அதிகாரத்துல 1வது வசனத்தோருக்க வாசிங்க பார்ப்போம். ஓசியாவினுடைய புத்தகம் நினைக்கிற 1052வது பக்கம், 1051வது பக்கம் பழைய ஏற்பாடு, தானியேலுக்கு அடுத்த புத்தகம் வாசிங்க, 4வது அதிகாரம் 4:1 வாசிங்க. 4:1 இஸ்ரவேல் புத்திரரே, இப்ப நம்ம எல்லாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள்னு வெள்ளிக்கிழமை ஒரு செய்தியில அழகா எல்லாரோடையும் நான் ஆண்டவர் பேசினார்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆவிக்குரிய இஸ்ரவேலுக்கு அப்ப எல்லாரும் நமக்கு தான் இது வாசிப்போம். கேளுங்கள், கர்த்தருக்கு வழக்கு இருக்கான். யாரோட? யாரோட? நம்ம எல்லாம் எங்க இருக்கிறோம்? தேசத்து குடிகள் தானே நம்ம எல்லாம். குடிகாரம் கிடையாது, குடிகள். சரி, குடிகளோட என்ன இருக்குது? ஆண்டவருக்கு வழக்கு இருக்கிறது. அது ஏன் என்றால் கீழே சொல்ல, ஏன் வழக்கு இருக்கு? தேசத்துல என்ன இல்ல? நம்ம கிட்ட என்ன இல்ல? அழகாக வர்ஷிப்பில் சொன்னார் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தை குறித்து, அந்த அன்பை குறித்து, அது அன்பு இரக்கங்களை குறித்து அங்கே சொல்லுது. தேவனை பற்றிய அறிவும் இல்லை. அது கீழே அதனால வர்ற எல்லா விதமான காரியங்களையும் சொல்கிறார், என்னென்ன காரியம் இருக்குது, என்னென்ன பொய் இருக்குது, என்னென்ன புரட்டு இருக்குது. ஏன்னா தேவனை சரியான விதத்திலே அறிந்து கொள்ளாதபடியினாலே மாம்சத்துக்குரிய காரியங்கள் மனிதனுக்குள்ளே பெருகி கொண்டிருக்கிறது. மாமிசம் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. மாமிசம் அப்படியே முகத்துல தெரியுது, மாமிசத்தின் கிரியைகள் செயல்படுகிறது. கர்த்தரையும் அவருடைய சத்துவத்தின் வல்லமைகளையும் புரிந்து கொள்ளும் பொழுது இந்த காரியங்கள் அகன்று போகும். ஏன்னா பொய்யானிடுறாங்க, களவு பண்றாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்க, எல்லாம் அங்க வேதம் சொல்லுகிறது. ஏன்னா கர்த்தரை அறியவில்லை. அன்பு தேவ ஜனமே, இன்னொரு மத்தேயு 16வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில் இருந்து மறுபடியும் பாருங்க, இன்னொரு காரியம் இருக்குது. பின்பு இயேசு பிலிப்பு செசரியா திசைகளில் வந்தபோது தம்முடைய சீசரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்கிறாரு. ஆண்டவர் எல்லார்த்தையும் இப்ப யார்கிட்ட கேட்கிறாரு? இந்த கேள்வியெல்லாம் நல்ல அப்போஸ்தலர்கள் நாமம் எடுத்த அற்ப விசுவாசிகள்கிட்ட கேட்கிறாரு. பாருங்க, அழகா தெளிவா கேட்கிறாரு. எல்லா இடத்துலையும் சுற்றி வந்துட்டு ஆண்டவர் கேட்கிறாரு, சீசன் சரியப்பா, எல்லாரும் என்னைய பத்தி என்ன சொல்றாங்க? வாசிங்க வசனத்தை, என்ன சொல்றாங்க? அப்ப வெளி கதையெல்லாம் நல்லா கேக்குது, வெளி கதையெல்லாம் நல்லா கேக்குது. ஆனா ஆண்டவரோடு கூட இருந்து ஆண்டவர் சொல்றத கேட்டு நடக்கிறதான சத்தம் கேக்குது இல்ல, உணர்வு வருது இல்ல, வெளியில சொல்றதெல்லாம் நல்லா கேக்குது. அவரு அந்த அவரை பத்தி என்ன சொன்னாரு தெரியுமா? அவர் அப்படித்தானோ
அதோடு சரி அவர் பார்க்குற பார்வையே அதுதான் பால்கபுல்லா பார்த்தாலே ஒரு முறப்பு தான் ஏன்னா வெளியிலேருந்து வந்துருச்சு நியூஸ் தே வேதத்திலிருந்து வரல தெளிவு ஆண்டவர் சொல்றாரு பாசிங்க அவர் என்ன சொல்றாங்க சிலருமை யோவான்ஸ் நானு சொல்றாங்கப்பா எலியான்னு சொல்றாங்க எரேமியான்னு சொல்றாங்க அல்ல வல்லமையான பவர்ஃபுல் மூணு ஊழியக்காரங்களை குறித்து சொல்றாங்க யோவான் ஸ்நானகன் எலும்பி பிரகாசிக்கிற விளக்கு அடுத்து எரேமியா அடுத்தது வேறு சில எரேமியா அல்லது அல்ல தீர்க்கதரிசி இப்ப ஆண்டவர் என்ன கேட்கிறாரு அப்பொழுது அவர் சரியப்பா முதல்ல வெளியில இருந்தெல்லாம் சொல்றீங்க நல்லா இருக்கு வெளியில சொன்னதெல்லாம் சொல்றீங்க உங்களுக்கு நான் எப்படி இருக்கிறேன் உங்களுக்கு என்னை பத்தி என்ன தெரியும் இவ்வளவு காலம் என்னோட இருக்கிறீங்க என்னோட வாழ்றீங்க என்னோட உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் இருக்கு நீங்க என்னைய பத்தி என்ன நினைக்கிறீங்க இயேசு கேக்குறாரு சீமோன் பேதுரு என்ன தெரியுமா சொல்றான் ஆஹா பெரிய வெளிப்பாடு ஒண்ணு கிடைச்சிருச்சு அவனுக்கு நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து ரொம்ப சந்தோஷம் அத்தனை பேர் இருக்காங்க 12 பேர்ல ஒருத்தனாவது சொல்றான் இல்ல ரொம்ப சந்தோஷம் ஆண்டவருக்கு ஆண்டவர் உடனே சொல்றாரு உனக்கு வந்து மாம்சமும் ரத்தமும் இதை வெளிப்படுத்தல சீமோனே இது பரலோகத்தில் இருக்கிற என் பிதாதான் உனக்கு வெளிப்படுத்தினாரு நல்லா கொஞ்சம் சந்தோஷப்படுத்தி சொல்றாரு உந்த பனி பாறையா இருக்கிற என் பாறையின் மேல என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல் இல்லாத மேற்கொள்ளாதுன்னு 18 வசனத்துல சொல்லிட்டு ஆசி பூமியில எதை கட்டுறியோ அது பரலோகத்துல கட்டப்படும் பூமியில எதை கட்ட வைக்கிறியோ அதெல்லாம் அவுக்கப்படும் எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப 21-22 வரக்குள்ள ஆண்டவர் சொல்றாரு இது முதல் நான் வந்து என்னென்ன பட போறேன் நான் பட போற பாடுகள் எல்லாம் பட போறேன் இப்படி இப்படி எருசலேமுக்கு போய் நடக்க போனோன்னு ரகசியமா கூப்பிடுறான் பேதுரு ஹலோ எப்படி 22 வசனத்தை வாசிங்க 21 சொல்லிட்டாரு இப்படி இப்படி எல்லாம் பாடுபடணும் என் வாழ்க்கை இப்படிதான் முடியணும் அதுக்குதான் வந்திருக்கேன்னு தெளிவா சொல்லிட்டாரு என்ன சொல்றாரு பேதுரு தனியை கூட்டு போறான் வாங்க ஐயா கொஞ்சம் இங்க தனியா இந்த இன்னைக்கு எல்லாம் பெரிய நிறைய பேர் இருக்காங்க நான் கதைக்க கூடாது கொஞ்சம் வாங்க செப்பரேட்டா தனியா கதைப்போம் சரி கூட்டு போய் என்ன சொல்றாரு இது உமக்கு நேரிட கூடாது ஐயா அவர் வந்ததே அதுக்காக தானே இந்த பரலோகத்தில இருந்து பூமிக்கு இறங்கி வந்ததும் நோக்கமே எந்த மனிதனும் கெட்டு நரகம் போக கூடாது என்பதற்காக சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுக்க ஜீவாதிபதி இரவா இன்பத்துள் எமை இருத்தல் வேண்டி பிறவா முதல்வனாகிய தெய்வம் இந்த பூமியிலே பிறந்தாரே அந்த தெய்வத்தை பார்த்து சொல்றான் இது உமக்கு நடக்க கூடாதாண்டவரே நேரிடக்கூடாது என்ன செய்யறான் கடிந்து கொள்ளுகிறான் ஆண்டவரை ஐயா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க வேண்டும் ரட்சிக்க வேண்டும் விடுவிக்க வேண்டும் பரிசுத்தமாக்க வேண்டும் என்றால் என் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்தி மறிக்க வேண்டும் அடக்கம் பண்ணப்பட வேண்டும் அந்த ஆவி கீழே போய் பாதாளத்திலே காவலிலே இருக்கிற கட்டப்பட்டிருக்கிற ஆவிகளுக்கு போதிக்க வேண்டும் பின்பு கல்லறையில் இருந்து வெளியே வர வேண்டும் அந்த ஜனங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் காரியங்களை நிரூபிக்க வேண்டும் பின்பு பரலோகம் போகணும் மறுபடி அவர் 2 வருகையில வரணும் ரகசிய வருகையில் அவங்களை எடுத்துக்கணும் 1000 வருட அரசாட்சியில் வரணும் 3 வருகையில் 1000 அதுக்கு பின்பு 1000 வருட அரசாட்சி வரணும் இதுக்கப்புறம் நித்திய ராஜ்யம் இருக்கு பரலோக ராஜ்யத்தில் வாழணும் இவ்வளவு பெரிய ஒரு ப்ரோசஸ் என் ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வச்சிருக்காரு ஆனா நமக்கு தெரிஞ்சது இந்த பேதுருவுக்கு இவர் போயிட்டா நமக்கு யாரு சாப்பாடு போடுறது எவ்வளவு ஒரு பெரிய